நாட்டின் விடுதலை பெற விழா மக்கள் அனைவரும் சுதந்திரப் போராட்டத் தியாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பை அளித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரரும் தேசிய கொடியை வடிவமைத்தவருமான பிங்காலி வெங்கையாவின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி அவரது சிறப்பு தபால் தலை வெளியீட்டு விழா புதுதில்லியில் நடைபெற்றது இதில் சிறப்பு தபால் தலையை வெளியிட்டு பேசிய அமைச்சர் அமித்ஷா நாட்டின் எழுபத்தைந்தாவது விடுதலை விழாவை கொண்டாடும் இந்த வேளை இந்தியாவின் ஜனநாயக கொள்கைகளை உலகுக்கு உணர்த்தும் வகையில் விடுதலை பெரு விழா கொண்டாடப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் நமது தேசிய கொடியில் உள்ள மூவர்ணங்கள் கோடிக்கணக்கான விவசாயிகள் உலகத்துக்கு உணவு உற்பத்தி செய்வதன் உன்னதத்தை உணர்த்துவதாக தெரிவித்த அமித்ஷா வரும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி தேசப்பற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் மேலும் தங்கள் சமூக ஊடகங்களின் முகப்பு படமாக தேசிய கொடியை வைக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்

आजादी का अमृत महोत्सव तिरंगा चमकाने का दिन है मैं देश के सभी लोगों को अपील करना चाहता हूं कि अपने डीपी का परिचय बदल दीजिए ये महान तिरंगे को वहां पर रख दीजिए लाखों लाखों स्वतंत्र से है और हमारे फौज के जवानों ने जो आहुति दी है उसको श्रद्धांजलि देने के लिए इससे बड़ा कोई अवसर नहीं मिलेगा முன்னதாக தேசிய விசாரணை முகமை அதிகாரிகள் மற்றும் புதுதில்லி காவல்துறை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் இதில் தில்லி காவல்துறை ஆணையர் சஞ்சய் அரோரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்